எல்லாமல்ல. செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு யூடியூப் மற்றும் முகநூல் வாசகர்கள் பயன்படும் வகையில் கிரகங்கள் காட்டும் தொழில்நிலைகள் இதுவுமே ஒரு ஜாதகத்தில் அவருடைய தொழில்நிலையை பற்றி ஆராய்ந்து பார்ப்பதற்கு எல்லோரும் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் அதன் அதிபதியையும் ஆராய்ந்து பார்க்க சொல்வார்கள். அது இந்த முறைகளை விட ஒருவருக்கு தொழில்நிலையை எளிமையான முறையில் கண்டறிவதற்கு அந்த ஜாதகத்தில் அந்த தொழில்நிலையில் அவர் வெற்றி பெறுவதற்கும் அந்த ஜாதகக்காரருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியானவர் மீன முக்கியமானவர் குறிப்பிடத்தக்கவர். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பலம் என்ன உச்ச ஆட்சி போன்ற நிலைகள் மட்டும் இல்லை, மறைவிடங்கள் இருந்தாலும் அல்லது நீசம் பெற்ற நிலைகள் இருந்தாலும் கூட வலதுபதி சந்திரனுடைய கேந்திரத்தில் இருந்தாலும் அல்லது இயற்கை சுபகரங்களான தனித்த புதன் குரு சுக்கிரன் இது போன்ற வலதுபதி சந்திரனுடைய தொடர்பு பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் சுபத்துவம் பெற்ற நிலையில் உள்ளது என்று அர்த்தம். அப்படி ஒரு ஜாதகத்தில் அந்த வகையில் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும், அப்போ தான் அவர் மேற்கொண்ட தொழிலில் அவரால் வெற்றிகளை அடைய முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து அவருடைய ஜாதகத்தில் அதிகமாக சுபத்துவம் பெற்ற கிரகம் எது அப்படி என்பதை நன்றாக ஆராயிறப்போ அந்த அதிக சுபத்துவம் பெற்ற கிரகத்தினுடைய எண்ணமும் மனநிலையும் அவரை அறியாமலே அவர் ஜீனில் வந்து விதைக்கப்பட்டிருக்கும். சிலருக்கு சின்ன பிள்ளையிலே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறதும், சில பேர் வெளிநாடு சென்று வரணும்னு ஆசைப்படுறதும், சில பேர் கவிஞராகணும், சில பேர் நடிகர் ஆகணும், இப்படியெல்லாம் இள வயதிலே அந்த கற்பனையை வளர்த்துக்கொள். போலீஸ் ஆக சில பேர் போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி காமிப்போம், சில பேர் கலெக்டர் மாதிரி கலெக்டர்னு சின்ன பிள்ளையில சொல்லிக்கிட்டு இருப்போம். இது போன்ற எண்ணத்தை விதைப்பது அந்த அவருடைய ஜாதகங்களில் உள்ள அந்த கிரகத்தினுடைய சுபத்துவம் தான். அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அதனுடைய தொழில்கள் அது சார்ந்த தொழில்கள் அவருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு சரி அவ்வாறு எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா, நினைத்ததெல்லாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அது நிறைவேற்றுவதற்கு அதற்குரிய திசைகளும் தசா புத்திகளும் அந்த உரிய காலங்களில் வரும்பொழுது தான் அந்த தொழிலில் அவர் ஈடுபட்டு அவரால் வெற்றி அடைய முடியும். அப்போ ஒரு தொழிலுக்கு லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும். அந்த ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த சுபத்துவம் பெற்ற கிரகங்களுடைய திசை அந்த உரிய காலங்களில் வந்திருக்கணும். அவ்வாறு வரும்பொழுது அது சார்ந்த தொழில்களில் அவர் ஈடுபட்டு அவர் வெற்றி கொடியை நாட்டுவது உண்டு. அப்போ உங்களுடைய மனதில் எழுத்தாளராக வரணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்பட்றான் அப்படின்னா அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா புதன் நல்லா வலுவாக இருக்கும். அப்போ எழுத்தாளர் பேச்சாளர் எழுத்துலேயே பல இது இருக்குது. கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, தலையங்கம் எழுதுறது, செய்தித்தாளில் தலையங்கம் எழுதுறது, செய்திகளை வந்து தொகுத்து எழுதுறது, பல இடங்களில் போய் செய்திகளை சேகரித்து வந்து அதை வந்து அதாவது மக்களுக்கு பிடிக்கும் வகையில் அதாவது சுவாரஸ்யமாக எழுதக்கூடிய தன்மை. அப்புறம் நூல் இதை இல்லாமல் சில இன்றைக்கி வந்து முகநூல்களில் வந்து நல்ல முறையில் எழுதி வளமருது, சமூக ஊடகங்களில் எழுதுறது, அதாவது எழுத்திலே வந்து சிறுகதை, நாவல், ஆன்மீக கதைகள், வரலாற்று கதைகள் இப்படி இருக்குது. அப்போ அந்த நாட்டம் இப்போ இதெல்லாம் அந்த புதனுடைய வலிமையை பொறுத்தும் அது புதனோடு தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய அடிப்படையில் எழுத்தாளர்கள் எந்த வகையான எழுத்தாளர், சினிமாவுக்கு கதை எழுதுகிறவரா, வசனம் எழுதுகிறவரா, திரைக்கதை எழுதுகிறவரா, இப்படி எல்லாமே இது எல்லாத்துக்குமே இந்த புதன் தான். அப்போ ஜாதகத்தில் புதனுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த எழுத்து அப்படிங்கிறது வருது. சினிமாவில் எழுதுறது, சமூக ஊடகங்கள் எழுதுறது, கதையாக எழுதுறது, கதைகளில் பல சிறுகதை, நெடுங்கதை, காமெடி கவிதை, காமிக்ஸ் எழுதுறது, சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதுறது,
அதுக்கடுத்து ஆன்மீக கதைகள் எழுதுறது, எல்லாமே அந்த புதனுடைய முக்கியமாக சுபத்துவத்தை பொறுத்து தான். அந்த புதன் சுபத்துவமாக இருந்து எழுத்தாளராக ஆகணும்னா சில பேர் ஆசைப்படுவாங்க, ஆனால் அவரால் கடைசி வரைக்கும் எழுதி எழுதி கதை அழுதி அனுப்புகிற கதையெல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். அப்போது அந்த முழுமையான அந்த முழுமதி சந்திரனுடைய பார்வையில் பெறப்பட்ட அல்லது குரு சுக்கர தொடர்பு பெற்ற தனித்த அந்த புதன் தனித்த புதனாக இருக்கிற பட்சத்தில் அந்த புதனுடைய சுபத்துவத்தை பொறுத்து அவர் சிறுகதை எழுத்தாளராகவோ நாவல் ஆசிரியராகவோ கதாசிரியராகவோ சினிமாவில் எழுதி எழுத்தாளர்கள் நல்ல வெளியே தெரியக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்காங்க. பேரும் புகழ்பெற்ற ஜாதா எழுத்தாளர் பாலகுமாரன், நாவல் எழுதக்கூடிய ராஜேஷ்குமார் மதிப்புக்குரிய அவர்கள், இது போன்று எழுத்தாளர்களே பலது இருக்கும். மேற்கு எளிமையாக மற்றவர்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச இந்துமதி எழுத்தாளர் சிவசங்கரி அவங்க, இது மாதிரி இவங்க எழுத்துக்கள்லாம் அதாவது பெரிய வரலாற்று கதைகளில் சாண்டில்யன், அதுக்கடுத்து கல்கி, அதுக்கடுத்தபடியாக ஜெயகாந்தன், இது போலவெல்லாம் எழுத்து துறையில் கொடிகட்டி பறந்தவர்கள், கோலோச்சி நின்றவர்கள். அவங்களுடைய அமைப்பு சாதனத்தெல்லாம் பார்த்தா நிச்சய புதன் பலமாக இருக்கும். அதுக்கடுத்து கீழ்மட்டத்தில் ஏதோ கதை எழுதணும்னு வேறு அளவில் சிறுகதை எழுத்தாளர்களாகவும் கதை எழுதுகிறது, ஒரு சில கதைகள் எழுதி உண்டு. அப்போ அந்த புதனுடைய அந்த வலிமையும் அந்த புதன் அதுக்கு சார்ந்த அவருடைய தசாமைப்போடு வர்றது பட்டிமன்றத்தில் பேசுவாங்க, பேச்சாளராக மேடையில் ஏறி பேசுகிறவங்க, கணித பேராசிரியராக இருக்கிறது, கம்ப்யூட்டர் இயக்குறதில் வல்லவராக இருந்தால் புதன், புதன் பலமாக கணிப்பொறியை இயக்கக்கூடியவர்களாக, கணிப்பொறியில் ஆர்வம் உள்ளவர்களாக, அதுக்கு அடுத்தபடியாக கணிப்பொறிகளில் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேரில் ஃபேமஸ் உள்ளவர்களாக, அதாவது கணிப்பு ஆன்லைன் வழி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதாவது மூளையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறவங்க, புத்தத்தில் புதன்கிறவங்க மூளையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறவங்க அப்படிங்கிறது சொல்லலாம் புதனை பொறுத்தவரைக்கும். அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் மூளையை பயன்படுத்தி கணித பேராசிரியராக, பட்டிமன்ற பேச்சாளர், இது மாதிரி சொல்கிறோம். அடுத்து வந்து இசை, இசையில் நாட்டம் விடுறது, புள்ளி விவரங்களை தொகுத்து சேகரித்து கொடுக்குறது, ஆலோசனை வழங்கக்கூடிய மந்திரியாக இருக்கிறது, இதெல்லாம் அந்த புதனுடைய சுபத்துவத்தை பொறுத்து இருக்கிறது. மூளைக்கு காரகராக இருக்க கணிதத்தில் பேராசிரியர், விஞ்ஞானம் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா புதன் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறதாக, ஆராய்ச்சி மேம்பட்டவராக இருக்கிறது புதன் தான். அதாவது இன்றைக்கி வந்து உலகையே ஒரு சிறு கை அடக்கத்துக்குள்ளே வரக்கூடிய அலைபேசிகள் போன்ற விஷயங்களை இயக்கக்கூடிய வித்தியாசமான நுணுக்கங்களை கண்டறியக்கூடியவர்களும் கண்டுபிடிப்பாளர்கள் அவர் தான். புதிய கண்டுபிடிப்பாளருடைய தந்தையே புதன் தான். அது சில பேர் வந்து இப்போ குரு இப்போ குரு பகவான் சாஸ்திர சுபத்துவம் பெற்ற நிலையில் பார்த்தோம்னா அவங்க வந்து ஆன்மீகத்தன்மை மிக்கவர்களாக, போதகராக, பேராசிரியராக, ஆசிரியர்களாக இருப்பாங்க. அது சுபத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மேல்மட்ட ஒயிட் கலர் சாப்பா மேம்பட்ட நிலையில் ஆன்மீகத்தில் பெரிய அது ஆன்மீக பேச்சு பேசுகிறவங்க, முகலும் பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவர், பேச்சு வச்சு பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த குரு வந்து சுபத்துவம் பொறுத்து நகைக்கடை வைக்கக்கூடிய முதலாளி அப்படிங்கிறதும் இந்த குரு தான் இருக்குது. ஆன்மீகத்தில் உயரிய எல்லைகளை அடையக்கூடிய தன்மை இந்த குருவுக்கு உண்டு. குரு வந்து மற்றவர்களுக்கு வந்து வழக்கறிஞராக இருக்கு, நல்ல சுபத்துவம் பெற்ற நிலையில் பேச்சாளராக இருக்குது, ஆலோசனை நடக்கூடிய மந்திரியாக அவர் குரு இருப்பாங்க, அரசனுக்கு நிகரான தலைமை பதவிப்படுத்தக்கூடியவர்களாக குரு இருக்கக்கூடிய தன்மை. எங்கே போனாலும் தன்னுடைய படிப்பால் அதாவது தன்னுடைய அறிவால் பிழைக்கக்கூடிய இதில் வந்து இவரும் குரு பகவானுடைய அமைப்பு. குரு பகவான் சுபத்துவம் பெற்ற நிலையில் பார்த்தா அவங்க வந்து எப்போதுமே அந்த மேல்மட்ட நிலையிலாம் இருப்பாங்க, பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் குருவாக மற்றவர்களுக்கு குருவாக அவரை வந்து முன்னுதாரணமாக எடுத்து நடத்தக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து சிறப்பிலையில் மருத்துவராக வரணும் ஆசைப்படுறவங்களுக்கு செவ்வாய் சுபத்துவமாக ஜாதகத்தில் இருக்கும். அந்த மருத்துவர் செவ்வாயுடைய சுபத்துவத்தை வலிமையை பொறுத்து மருத்துவர் அதுக்கடுத்து நிலையிலே வந்து ஜென்ரல் பல் டாக்டர் கண் இஎன்டின்னு சொல்லியிருக்கு, காது மூக்கு தொண்டர் இது, அதுக்கடுத்து மருத்துவ கால்நடை மருத்துவராக இருக்கிறது, அதுக்கு அடுத்தபடியாக பிளட் டெஸ்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அவங்க தான். இது மாதிரி சுபத்துவம் பெற்ற நிலையில் சில பேர் வந்து கொலை புரியவராக ரவுடியாக இருப்பாங்க, பாவத்துவமான அமைப்பில், சுபத்துவமான அமைப்பில் போலீஸு இராணுவம் மிலிட்டரியில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவர் வந்து செவ்வாய் வந்து பூமிக்கு காரணங்களால் பூமி விவசாயங்களை வாங்கி விவசாய பண்ணை முதலாளிகளாக இருக்கக்கூடிய தன்மை, கட்டடங்களை கட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் செவ்வாயுடைய தன்மை. அப்போ செவ்வாயுடைய
அந்த சுபத்துவ வலிமைகளுக்கு பொறுத்து அதனுடைய தொடர்பு கொண்ட கிரகங்கள் இப்போ செவ்வாய் சுபத்துவமாகி அதோடு மற்ற எந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கோ அது சார்ந்து அந்த சுபத்துவத்தின் வலிமையை பொறுத்து இருக்கும். இப்போ மருத்துவ டாக்டர்லேயே வந்து நல்ல செவ்வாய் சுபத்துவம் பெற்ற நிலையில் வந்து நல்லா சம்பாதிக்க படிச்சிருப்பாங்க, நிறைய சம்பாதிக்கக்கூடிய மருத்துவராக இருப்பாங்க. சில பேர் மருத்துவராக படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களால் சம்பாதிக்க முடியாத அந்த புகழ் வெளில தெரியாத மருத்துவராக இருக்கிறதும் உண்டு. இது மாதிரி அதே மாதிரி ஒருத்தர் வந்து சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆசை, பரதநாட்டியம், நடனம் இது மாதிரிலாம் சுக்கரன், அதாவது பெரும்பாலும் உடலை அழகாக வச்சுக்கூடிய ஃபேசியல் டெக்னாலஜி, சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடி அலங்காரம் பண்ணுறவங்க, அதுக்கடுத்து இந்த உடை அலங்காரம் ஃபேஷன் டெக்னாலஜி உடையில் வந்து அலங்காரம் பண்ணி மாறுபட்ட அதாவது டிசைனை கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடியவராக, அதே விற்கக்கூடியவர்களாக இப்போ சேலையெல்லாம் எத்தனை டிசைன்லாம் போடலாம் அப்படின்னா அந்த டிசைனை உருவாக்கி கொடுக்குறவர், அந்த அவர் உருவாக்கக்கூடிய டிசைன் நல்லா விற்பனையானால் அவருக்கு நல்லா ஃபேமஸு, டிசைனை உருவாக்கி கொடுக்கு டிசைன் போட்டு கொடுக்குறது. அடுத்தபடியாக ஆர்ட்டு, ஓவியம், சிலை வடிக்கிறது, சிற்பம் செய்கிறது, கூடை முடிதல், பாய் பின்னுறது, எம்ப்ராய்டிங், டைலரிங்கில் எம்ப்ராய்டு பண்ணுறது, வித்தியாசமான பின்னலகை காட்டக்கூடிய ப்ளவுஸு, இந்த சாரீஸ் எல்லாம் வடிவமைக்கக்கூடியவர்கள் வடிவமைப்பாளர்கள், சினிமாவில் வந்து நல்ல சுபத்துவம் பெற்ற சினிமாவில் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறது, அப்போ வீடுகளில் திரைச்சீலைகள் அது வந்து விதமான தோரணங்களை கட்டிவிடக்கூடிய இவராக இருக்கிறது, கல்யாண மேடைகளில் வந்து அலங்காரம் பண்ணக்கூடியவர்களாக, மேடை அலங்காரம் பண்ணக்கூடியவர்கள் வந்து சுக்கிரன் பலமாக பெற்றவர்களாக அது தொழில் உடையவர்களாக வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் இது அலங்காரம் இது கதை நடனம் இது மாதிரி ஒயிட் கலர் ஜாப்பை இல்லாமல் கீழ்மட்டமாக என்ன செய்யறதுன்னா, அதாவது பேருந்து டிரான்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய போக்குவரத்துக்கு சம்மந்தமான சிறு அதாவது லாரி வாகனம், அதுக்கு அடுத்தபடியாக மக்களை சொல்லக்கூடிய பேருந்து வச்சு நடத்துறது முதலாளி, அடுத்தது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, பிரைவேட்டாக வந்து வண்டி வாகனங்களை டூரிஸ்ட்டுக்கு அழைச்சி போகிற சொல்கிறது, இவர் வண்டி வாகனத்துங்களை வச்சு நடத்தக்கூடிய முதலாளியாக இருக்கிறதும் அவர் தான், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்களும் இந்த சுக்கரனுடைய வளமை பெற்றவர்கள் தான். ஹோட்டல் முதலாளி, ஹோட்டலில் வச்சு நடத்துகிறவங்க சூடான அது மாதிரி சுக்கரன் சுபத்துவம் பெற்றவர்களே இருக்கும். அப்புறம் வட்டி கடை, ஃபைனான்ஸு, பலசரக்கு கடை, பேஞ்சி ஸ்டோரு வச்சு நடத்துகிறவங்க, இது போன்று சுக்கரனுக்கு வந்து பலசரக்கு கடை, மளிகை கடைகளில் பலசரக்கு கடை, இதெல்லாம் சுக்கரனுடைய சுபத்துவம் பெற்ற நிலைகளில் சுக்கரனு சார்ந்த தொழில், சுக்கரனுடைய பொறுத்து இது சார்ந்த தொழில்களில் அவருக்கு ஆர்வம் இருக்கும். சுக்கரன் பலம் பெற்ற சுபத்துவம் பெற்ற நிலையில் அந்த சாதத்தில் இருந்தால் அந்த அந்த திசை காலங்களும் அந்த இதில் வரும்பொழுது புகழடையும், அதனுடைய கீர்த்தி புகழ் அடையக்கூடிய மூன்றாம் இடம் பலம் பெறப்போகக்கூடியப்போ சினிமாவில் ஒடிகட்டி பெறக்கூடிய சுக்கரன் அப்படி அமைப்பு இருக்கும். இப்போ இதே நேரத்தில் ஒரு சாதகத்தில் வந்து ராகு பலம் பெற்ற நிலையில் அந்நிய தேசம், அதாவது ராகு பலம் பெற்ற நிலையில் அதாவதுன்னா ஒருத்தர் வந்து வெளிநாடு அந்நிய தேசம் போனால் 3, 8, 8, 12 இடம் சுகத்துவம் பெற்ற நிலையில் இருந்தால் கடலிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும் அப்படிங்கிற மதிப்புக்குரிய ஆதித்யா குறிஞ்சி ஐயா அடிக்கடி அவருடைய சுகத்துவ நிலையம் சொல்லும்போது 8, 12 இடம் ஒரு ஜாதகத்தில் சுகத்துவம் பெற்ற நிலையில் கடலிலிருந்து போவாங்க அப்படின்னு சொல்லுவார். அது போன்ற இடங்களோடு இந்த ராகு தொடர்பு இருக்கப்பட்டிருக்க பட்சத்தில் அந்நிய தேசம், அந்நிய மொழி, அந்நிய தேசம் சொல்கிறது அந்நிய நாடுகளோட தொடர்பு, அந்நிய மொழியை தொடர்பு சேர்மா இருக்கட்டும் ராகு ராகு. அப்போ இன்றைக்கி வந்து அப்டேட்டு, இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியிலெல்லாம் விற்பனை, ராகு வந்து பிரம்மாண்டமான அமைப்புகளுடையவர், இன்றைக்கி டெக்னாலஜியான பொருள்களை வாங்கி விற்கக்கூடிய தன்மை, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, அதாவது வெளிநாடு பொருள்களை போயிட்டு வர்றது, அதுக்கடுத்து அரசு விரோத தொழில் செய்கிறது, இதெல்லாம் வந்து ராகுவோட ஒரு தொழில் தொடர்பு வர்றப்ப அரசு விரோதமான தொழில்களில் லாட்ரி சுற்று, ரேஸு, ஃபைனான்ஸு, ஸ்பென்ஸு வச்சு நடத்துகிறது, ஷேர் மார்க்கெட்டு, நகைகள் இதில் பணங்களில் பணத்தை போட்டு விளையாடுறது, ரம்மி ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த ராகுவோடைய அமைப்பு கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே கேது வந்து ஆன்மீகத்தில் இருப்பாங்க, ஆன்மீக அமைப்பாக இருப்பாங்க, பூசாரிகளாக குறி செல்பவர்களாக இருக்கக்கூடிய தன்மை, மனதளவில் தன்மைக்கு இல்லாத உழைக்க பயன்பட சோம்பேறிகளாக இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கேதுக்கு உண்டு. அதே மாதிரி சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் சிம்மமும் சூரியன் பலம் பெற்றால் அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சூரியன் பலம் பெற்ற நிலையில் தலைமை
ஆணை தல அதாவது என்ன தலைமையேற்று நடத்தக்கூடிய பதவி கலெக்டரு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இது மாதிரி உயரிய பதவிக்கு வரணும்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் நன்றாக பலம் பெற்று சுபத்துவம் பெற்ற நிலையில் அரசு அதிகாரிகளாக உயர் அதிகாரிகளாக வரக்கூடிய யோகத்தை அந்த சூரியன் கொடுக்குறாரு. அரசு துறைகளில் அரசு அது அதாவது முழுவதும் படிப்பு சார்ந்த அமைப்புகளை தொடர்ந்து இருக்கிறப்ப அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு அதுக்கடுத்து இது மாதிரி அமைப்பு அதில் செவ்வாய் தொடர்புபட்டு பலம் பெற்ற அமைப்பில் ஐபிஎஸ்ஸு சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் அதே நேரத்தில் வந்து அந்த சூரியனுடைய வலிமை பொறுத்து அரசியல்வாதிகளில் உயரிய அமைப்பில் அமைகிறது. ஆணையிடும் பதவி பொதுவாக இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் மின்சாரம் இது மாதிரி இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் மேக்ஸிமம் சூரியன் பலம் பெற்ற நிலையில் இருப்பாங்க. சில பேர் நீர் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது கூல்ட்ரிங்க்ஸு பால் பால் பண்ணை வச்சு நடத்துறது அதுக்கு அடுத்தபடியாக வாட்டர் சப்ளை தண்ணி சப்ளை பண்ணுறது கடல் வாழ் உயிர்களை வளர்க்குறது இறால் மீன் இது நண்டு இது மாதிரி கடல் வாழ் உயிர்களை வளர்க்குறது இதுக்கெல்லாம் வந்து பற்றியெல்லாம் சாதகத்தில் சந்திரன் வளர்த்துப்பட்ட நிலையில் பலம் பெற்ற நிலையில் அது சார்ந்த தொழில்களை நீர் சார்ந்த தொழில்களை அவர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார். இப்போ இது மாதிரி ஜாதக கட்டத்தில் அந்த கிரகங்களுடைய சுபத்துவ நிலையை பொறுத்து அந்த எந்த கிரகம் சுபத்துவம் அதிகமாக இருக்கிறதோ அது சார்ந்த தொழிலை அவர் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டுங்கிறப்ப அந்த தசாபுத்திகளும் வாழ்க்கையில் வருந்து லக்னாதிபதியும் பலம் பெற்றிருக்கிற நிச்சயம் அந்த வெற்றி பெறுவார். அதுக்கு அவருடைய ஸ்தானங்களில் மூன்றாம் இடம் நல்லா பலம் பெற்று இருக்கக்கூடிய தொழிலில் தொழில் ஸ்தானமும் ஒத்துழைக்கக்கூடிய சூழலில் இன்னமும் சொல்லும் பொழுது அந்த உரிய திசை வந்து அது எந்த கிரகம் சுபத்துவம் பெற்ற நிலையிலே அந்த திசா வந்து 2/9/11 இடம் பலம் பெற்ற நிலையிலே மகாதன யோகங்கிற வகையில் அந்த ஜாதகர் கோடிக்கணக்கான தொகுதிகளை சம்பாதிக்கக்கூடிய அம்பானி பில்கேட்ஸ் போன்ற அமைப்புகளாக உடையவர்களாக இருப்பாங்க. அவங்க எப்பவும் படுத்திருந்தாலும் 24 hours அவருக்கு அறியாமல் பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய மகாதன யோகம் பெற்றவர்களாக அது அவங்க மேற்கொண்ட தொழிலில் இருப்பார்கள். எப்போ எனவே ஜாதகத்துடைய அந்த சுபத்துவத்தை பொறுத்து முடிவு செய்ய வேண்டும். அந்த சுபத்துவம்னா என்ன அப்படிங்கிறது அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இயற்கையாகவே ஒரு ஜாதக கட்டங்களில் எந்த பாவருடைய தொடர்பு இல்லாமல் உச்ச ஆட்சி போன்ற நிலைகளில் பலம் பெற்று இயற்கை சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் அது சுபத்துவம். இல்லை மறைவிடங்கள் இருந்தாலும் சரி நீசம் பெற்றிருந்தாலும் சரி அல்லது பாவர்களோடு சேர்ந்திருந்தாலும் வளர்பிரி சந்திரனுடைய பார்வை பெறும் பொழுதோ அல்லது இயற்கை சுபக்கிரகங்களாக குரு சுக்கரன் தனித்த புதன் தொடர்பு வரும்போதோ அதுவும் சுபத்துவம் பெற்ற நிலையாக கருதப்படுகிறது. இதுபோன்று அந்த சாதக கட்டத்தில் நம்ம கோள்களில் 9 கிரகங்களில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் பெற்றிருக்கிறது சில பேருக்கு 1, 2, 3 கிரகங்கள் அதிகமாக சுபத்துவம் பெற்றாலும் அது சார்ந்த எல்லா தொழில்களும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த 2-3 கிரகங்கள் திசைப்பட்டு சுபத்துவம் பெற்று எந்த கிரகம் திசை வருதோ அந்த திசை காலங்களில் அந்த தொழில் சிறப்பாக அமையும். அன்புக்குரிய அன்பர்களே, இதுபோன்று அரிய பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னே அட் ஸ்டோர் விச்சந்திர சேவைங்கிற யூடியூப் சேவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நான் போன் வழியாக சாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர்னால தங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9715189647 என்கிற எண்ணிற்கு மெசேஜ் செய்ய வங்கி விவரம் கட்டண விவரம் தரப்படும். போன் வழியாக நீ ஜாதக பலனை பெறலாம். நன்றி, வணக்கம்.